உலக வாழ் தமிழ் மக்கள் உயிராக கொள்ளும் கார்த்திகை பூமலரை அவமதித்து இலங்கை காலனி நிறுவனம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் போராட்டத்திற்கு ஆதரவு கிடைக்கவில்லை, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. கனடாவுக்கு பயணமாகவிருந்த இளைஞன் விபத்தில் பலி. மாத்தறை வைத்தியசாலையில் உயிரிழந்த பச்சிளம் குழந்தை, நீதவான் அதிரடி உத்தரவு. வீடு புகுந்து கத்திமுனையில் கொள்ளை, முல்லைத்தீவில் சம்பவம். போதைப்பொருள் கடத்தல், கலால் திணைக்கள ஊழியர் வங்கி முகாமையாளருக்கு நேர்ந்த கதி. இந்தியாவில் கைதான ISIS அமைப்பினர், வெளியான அதிர்ச்சி தகவல். உலகில் பேரழிவை ஏற்படுத்த உள்ள புதிய வைரஸ், வைத்தியசாலை நிபுணர்கள் விடுத்த எச்சரிக்கை. வடகொரியா ஏவிய ராக்கெட் வெடித்து சிதறியது. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ள வத்தையில் உள்ள காட்சியறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலணியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த விடயங்களை எடுத்துச் சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும், ஏற்கனவே காட்சி அறையில் உள்ள குறித்த காலணிகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 26 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டத்திற்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சார்பிலான ஆதரவு கிடைக்கவில்லை என தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் தாகுடின் கவலை வெளியிட்டுள்ளார். பல்கலைக்கழக மூன்றலில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களது நியாயமான பல கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் நிலையில் நாட்டில் உள்ள ஏனைய பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட மற்ற சங்கங்களும், பல்கலைக்கழகத்திற்கு வெளியே உள்ள பல்வேறு சங்கங்களும் அமைப்புகளும் பத்திரிகை மாநாடுகளை கூட்டி குரல் கொடுக்க முன்வந்துள்ளனர். ஆனால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் இதுவரை பத்திரிகையாளர் சந்திப்புகளையோ அல்லது ஆதரவான கருத்துக்களையோ வெளியிடாதது கவலை அளிக்கின்றது. மேலும் 26 நாட்களுக்கு மேலாக பல்கலைக்கழகங்கள் ஸ்தம்பித்துள்ள நிலையில் இதுவரை அரசாங்கம் எவ்வித தீர்வையும் வழங்க முன்வரவில்லை. எனவே இவ்வாறான நிலை நீடிக்குமாக இருந்தால் மாணவர்களது எதிர்காலமே பாதிக்கப்படும். இது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது மாணவர்களோ பெற்றோர்களோ தங்களது கருத்துக்களை முன்வைக்காமல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது. மேலும், நாங்கள் சொகுசு தேவைகளுக்காக போராடவில்லை. எங்களது போராட்டம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியாயமான கோரிக்கை போராட்டம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலவரங்களின் காரணமாக எங்களது ஊழியர்கள் தங்களது வாழ்வை கொண்டு செல்ல மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த நிலையில் நாங்கள் போராடி வரும் இவ்வாறான சூழலில் சில பல்கலைக்கழகங்களில் உள்ள மனிதாபிமானமற்ற சிலர் எங்களது நியாயமான கோரிக்கைகளை மலினப்படுத்தும் வகையில் சூசகமாக சில வேலை திட்டங்களை செய்ய முனைகின்றனர். மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார். யாழில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் கனடாவுக்கு பயணமாக இருந்த 22 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற குறித்த இளைஞன் மதிலுடன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இளைஞன் கனடாவுக்கு பயணமாகவிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த சிசுவின் அடையாளத்தை உறுதிப்படுத்த DNA பரிசோதனையை முன்னெடுக்குமாறு அந்த மாவட்டத்தின் பிரதான நீதவான் அருண புத்தாச நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார். தமது சிசு தொடர்பில் DNA பரிசோதனை செய்யுமாறு பெற்றோர்கள் கோரிய போது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பின்னணியில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை பிரதான நீதவான் அருண புத்தாச வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியசாலை அதிகாரிகள் பெற்றோரிடம் காட்டியதாக கூறப்படும் சிசுவின் சடலத்தை பரிசோதனைக்குட்படுத்தியதன் பின்னர் நீதவான் இந்த உத்தரவை வழங்கினார். மேலும் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
மாத்தறை வெலிகம பகுதியைச் சேர்ந்த 24 வயதான காவிந்தியா மதுசானி என்ற குடும்ப பெண் முதல் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மாத்தறை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 22 தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மதுசானி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தினமே குழந்தையை பிரசவித்திருந்த நிலையில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் குழந்தையின் பெற்றோருக்கு இதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலை அதிகாரிகள் குழந்தையின் சடலத்தை பெற்றோரிடம் காட்டாமல் இருந்ததும் மற்றும் இதுகுறித்து அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வந்ததும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. சிசு இறப்பு ஏற்பட்டால் வைத்தியசாலையில் கடைபிடிக்கும் விளக்கமான நடைமுறை என்ன என்று மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் ஒருவரிடம் நாம் வினவியிருந்தோம். இதன்போது சடலம் தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு வைத்தியசாலை கண்டிப்பாக பெற்றோரிடம் சம்மதம் கேட்கும் என்றார். இவ்வாறானதொரு பின்னணியில் சிசு பற்றிய தகவல்களை இந்த பெற்றோரிடமிருந்து வைத்தியசாலை அதிகாரிகள் மறைத்துள்ளனரா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் நட்டாங்கண்டல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று அதிகாலை வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் கத்திமுனையில் நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நட்டாங்கண்டல் பகுதியில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்த 5 பேர் கொண்ட குழு வீட்டில் இருந்தவர்களை கட்டி வைத்துவிட்டு பணம் நகைகளை எடுத்து தருமாறு மிரட்டியுள்ளனர். வீட்டு உரிமையாளரின் 14 வயது மகனை கொலை செய்ய போவதாக மிரட்டிய கொள்ளையர்கள் அந்த சிறுவனின் தாய் தந்தையின் கண்களை மூடி கட்டிவிட்டு மகனை நகைகளை எடுத்து தருமாறு மிரட்டியுள்ளனர். கொள்ளையர்களில் ஒருவர் போலீசென அடையாளப்படுத்தப்பட்ட டி ஷர்ட் அணிந்து வந்திருந்தார் என்றும் வீட்டின் உரிமையாளரை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்து உள்நுழைந்தார் என்றும் போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொள்ளையர்களால் வீட்டில் இருந்தவர்களின் 2 மோட்டார் சைக்கிள்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போதிலும் 1 மோட்டார் சைக்கிள் எரிபொருள் தீர்ந்த நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களில் கலால் திணைக்களத்தில் பணிபுரியும் நபர் மற்றும் தனியார் வங்கியொன்றின் முகாமையாளர் என கூறப்படும் நபரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின், கிறிஸ்டல் மெத்தம்பேட்டமைன், ஐஸ், போதைப்பொருட்கள், கஞ்சா, டிஜிட்டல் அளவுகோல் மற்றும் சுமார் 10,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் கலால் திணைக்கள ஊழியர் மற்றும் தனியார் வங்கி முகாமையாளரை எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஹெரோயின் போதைப்பொருள் கடத்திய போது அலவத்கொட போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த 8 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் அலவத்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட IS அமைப்புடன் தொடர்புடைய இலங்கையர்களுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதான தகவல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கடவுல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே காவல்துறை அதிபர் தேசபந்து தின்னகோன் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா மீது தாக்குதல் நடத்தச் சென்றபோது கைது செய்யப்பட்ட 4 IS உறுப்பினர்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற பெயரில் ஒருவரும் உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளியாகியுள்ள இந்த தகவலினை கவனமாக விசாரிக்குமாறு காவல்துறை சட்டப்பிரிவுக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார். காவல்துறை சட்டப்பிரிவில் இது தொடர்பில் தமக்கு விரைவில் அறிவிக்கப்படும், மேலும் ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய நோயை தாக்கு பிடிக்க உலகம் தயாராக இல்லை என்று வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த புதிய தொற்று நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என உலக சுகாதார அமைப்பினர் பெயரிட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் முதலாளி டெட்ரோஸ் அதோனம் கெப்ரேயஸ் டிசீஸ் எக்ஸுக்கு உலகம் தயாராக இல்லை என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் உலக தலைவர்கள் இந்த ஆண்டின் ஒரு பகுதியை அடுத்த தொற்று நோய்க்கான தயாரிப்பு பற்றி விவாதித்துள்ளனர். இதன்போது கொரோனா வைரஸ் தொற்று நோயை விட 20 அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இதனையடுத்து 2024 ஆண்டின் உலக பொருளாதார மன்றத்தில் டிசீஸ் எக்ஸ் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக விலங்குகளின் வாழ்விடங்களில் மனித செயற்பாடு அதிகரிப்பதன் காரணமாக இவ்வாறான தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிதாக உருவாக்கப்பட்ட ராக்கெட் என்ஜின் விமானத்தில் வெடித்து சிதறியதில் புதிய இராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தனது முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. இதன்படி வடகொரியா அனுப்பிய ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியதால் அதனது செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி தோல்வியடைந்துள்ளது.
தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் கடந்த நவம்பர் மாதம் வடகொரியா தனது முதல் இராணுவ உளவு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியது. இதனை தொடர்ந்து வரும் மூன்றாம் திகதி இரண்டாவது இராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவ வடகொரியா திட்டமிட்டு வருவதாக ஜப்பான் சமீபத்தில் கூறியிருந்தது. இந்த சூழலில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதாக நேற்று தகவல் வெளியாகியிருந்தது. இதனிடையே வடகொரியா ஏவிய ஏவுகணை கடலில் விழுந்ததாக தென்கொரியா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஏவுவதற்கான முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.